இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள். இந்த தீபாவளி திருநாளை பனங்கருப்பட்டி சிறுதானியம் செக்கு எண்ணெய் கொண்டு செய்த பதம் இனிப்புகள் மற்றும் கார வகைகளுடன் கொண்டாட 9940545122 என்ற எண்ணை அழைக்கவும். வணக்கம். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இயற்பகை நாயனாருடைய கதை. இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேல். இன்றைய சூழலில் இருந்து இந்த கதையை நாம் வந்து கருத்தோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. இந்த கால சூழலுக்கான கருத்தோட்டம் மிக்க விஷயங்கள் இல்லை இது. அது மட்டும் இல்லை, பக்தி என்று வருகிற போது இறைவனுக்காக எதனையும் இழக்கின்ற தன்மையுடையவர்களே உண்மை அடியார்கள் என்பது நம்பிக்கை. எதுக்கு இவ்வளவு முன்னுரை கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இயற்பகை என்றாலே என்ன அப்படின்னா, இயல்பாக இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு முரணாக நடப்பது என்பது சாதாரணமானதில்லை. அப்படி நடந்த ஒருத்தரை பற்றிய கதை இது. சோழ நாட்டிலே பூம்புகார் நகரத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெரிய சிறப்பு என்ன என்றால், செல்வம் ஈட்டியதோடு மட்டுமில்லாமல் செல்வத்தின் பயன் ஈதலே என்கின்ற பெருமையுடையவர். அதிலும் குறிப்பாக சிவனடியார்கள் என்று வந்துவிட்டால் அவர் எவராயினும் அவர் எது கேட்டாலும் அதை மறுக்காது வழங்குகிற பெருமையுடையவர். உணவா தருவார், பொருளா தருவார், ஆடையா தருவார், வீடா தருவார், குடியிருந்த வீடும் கொடுத்த குடை விளக்கு என்று நாம் இன்றைக்கு அழகப்பச்செட்டியாரை நாம் பாராட்டிட்டோம் என்றால், தாம் வீட்டையே கொடுத்துட்டு போனாருமோ. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில் இத்தகைய பெருமையுடையவருடைய சிறப்பை மேலும் உலகறை செய்வதற்காக சிவபெருமான் வருகிறார். நல்லா பார்த்துக்குங்க, எல்லா இடத்துலையும் சிவபெருமான் தானே வந்து, இப்போ தேர்வு நடத்துகிறப்ப தேர்வு அதிகாரியும் ஆசிரியரும் வந்து மாணவருக்கு அந்த தேர்வை நடத்துவதைப் போல் அவர்கள் வறுத்தெடுப்பதை போல் வறுத்தெடுப்பாங்க. இங்கே அதே போல் சிவபெருமான் வர்றார். எப்படி வர்றார்னா, அவர் வந்து ஒரு காமாந்தகன் நம்ம சொல்லுவோம், பெண்களை விரும்பக்கூடிய இயல்புடைய ஒரு வடிவத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. இவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே அவர் இவருக்கு வேண்டிய விருந்து கொடுத்தார், தாம்பூலம் கொடுத்தார். எல்லாம் முடித்து புறப்படுற போது உங்களுக்கு என்ன நான் பொருள் தரணுமான்னு கேட்டார். நான் பொருளெல்லாம் விரும்புகிறதில்ல, நான் எனக்கு பெண்கள் மீது விருப்பம் அதிகம். அப்படியா, என்ன செய்யலாம் அவர் கேட்டார். உன் மனைவியே எனக்கு தர வேண்டும் அப்படின்னார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது காலத்துக்கு ஏற்ற விஷயமா, இது சரியா, இது நியாயமா என்று நாம் கேட்போம். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படலை. தன் கொள்கை என்ன என்றால், சிவனடியார் கேட்பதை மறுக்கக்கூடாது. மனைவி அப்போது தான் திருமணமாகி வந்திருக்கக்கூடிய இளமை மிகுந்தவள். மனைவிட்டு போய் இப்படி ஒன்று நான் தரப்போகிறேன், அவன் அஞ்சு நடுங்கிறான் நம்மையார். ஆனால் கணவன் சொல்ல கேட்டாகணும், வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கு இருக்கிறவங்க இதையும் ஏற்றுக்கிற மாட்டோம். இது என்ன நியாயம், இவர் என்ன இப்போ மனைவி எப்படி செய்யலாமான்னு. அப்படி பார்த்தோம்னா பாஞ்சாலி கதையில் மகாபாரத்தில் பாஞ்சாலியை கேட்டுட்டு சூதாடலை. நல்லா நினச்சி பாருங்கள், தர்மன் சூதாடுறப்ப பாஞ்சாலிட்ட உன்னை நான் வச்சு இப்போ பணைய பொருளாக வைக்க போகிறேன்னு கேட்கல. ராமன் சீதையை நெருப்பில் இறங்க சொல்கிற போது கண்டனன் கற்பனுக்கு அணியை கண்களால்னு அனுமன் சொன்ன பிறகும் கூட உலகம் என்ன சொல்லுவோங்கிறதுனால நெருப்பில் இறங்குன்னு சொல்கிறாரு. இங்கே இந்த பெண் அஞ்சியும் கூட என் கொள்கை இது தான், நீ போயிட்டு வா. அப்போ அந்த காமாந்தகராக வந்த அது அவர் என்ன பண்ணாராம், சரி நான் உன்னை மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன், உன் சொந்தக்காரவங்களாம் என்னை விடுவாங்களா அப்படின்னு கேட்டவுடனே உடனே ஓடி போய் கத்தியும் கடையுமே எடுத்து வந்து உங்களை யார் எதிர்த்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அவரோடு அனுப்பிட்டு, உங்கள் சுற்றத்தாரெலாம் இந்த கேள்விப்பட்டு என்னடா பைத்தியக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து இவரை அடிக்க வந்தா, அவர் ஓடுறார், யார் அந்த சிவபெருமான் ஓடுறார் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு, அவங்களாம் விரட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் சுற்றி நின்று அடித்து இது பண்ணி காயப்பற்றி பல பேரை வெட்டி வீழ்த்தி, நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஊர் எல்லா வரைக்கும் வர்றார்.
பல பேரை இவர் வெட்டி வீழ்த்தி தடுத்து நிறுத்ததை பார்த்து என்னடா பைத்தியக்காரனாக இருக்கான்னு சொல்லி எல்லோரும் விலகிறாங்க. பார்த்தா மனைவி மட்டும் தனியாக நிற்கிறான், யாரையும் காணோம். என்ன ஆயிற்று என்றால், சிவபெருமான் தோன்றி உன்னுடைய உன்னை சோதிப்பதற்காக வந்தேன். இந்த இப்படி சோதிக்கலாமா என்றால், சிவனை நம்புகின்றவர்கள், கடவுளை விரும்புகின்றவர்கள், அவர்கள் எந்த பொருளின் மீதும் நாட்டம் கொள்ள மாட்டார்கள். இறைவன் ஒன்றுதான் அவர்களுக்கு எல்லாம் என்று இந்த உலகத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால், உன்னை போன்ற இயற்கைக்கு முரணான செயலையும் செய்து மற்றவர்களையும் வீழ்த்தி நீ செய்த அந்த சாதனை இருக்கிறதே, இதை உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த மனைவியை திரும்ப ஒப்படைத்துவிட்டு சென்றார் என்று இந்த கதை முடிகிறது. இயற்பகை நாயனாருடைய கதை சொல்லப்படுகிற போது சற்று நமக்கு அச்சமாக இருந்தாலும் கூட, கடவுளிடத்தில் இப்படியெல்லாம் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். பின்னும் கூட சிறுத்தன்ற கதை நாம் பார்க்க இருக்கிறோம். குழந்தை வேண்டுமென்று, குழந்தை கறி வேண்டுமென்று கேட்டபோது அவர் தந்தார் என்று சொன்னால் இது சரியா என்று நாம் ஒரு கேள்வியை கேட்போம். அதை பின்னர் பார்ப்போம். இது இயற்பகை நாயனாருடைய கதை. என்ன ஊரை கேட்டு இயற்பகையார் யாதும் ஒன்றும் என்பக்கல் உண்டாயில் அன்னதம்பிரான் அடியவர் உடைமை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன மண்ணு காதல் உள் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கணனார் எதிரே சொன்னது போதிலும் முன்னையில் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார்.